அனைவருக்கும் வணக்கம். எந்த கடவுளுக்கு எந்த பூவை மாலையாக அணிவிக்கலாம் பார்ப்போம். முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவிக்க வேண்டும். ஒருபோதும் துளசி மாலை அணிவிக்க கூடாது. தனியாக இருக்கும் முருக கடவுளுக்கு மறிக்குழந்து மாலையை அணிவிக்க வேண்டும். வள்ளி தெய்வானை சமேத முருக கடவுளுக்கு பல வண்ணங்கள் கொண்ட பூக்களை கோர்த்த மாலையை அணிவிக்க வேண்டும். சப்த கன்னியர்களுக்கு பல வண்ணங்கள் கொண்ட பூக்கள் கொண்ட மாலையை அணிவிக்க வேண்டும். வைத்திய கடவுளான தன்வந்திரிக்கு மறிக்குழந்து மாலையை அணிவிக்க வேண்டும். நரசிம்மருக்கு மல்லிகைப்பூ மாலையை அணிவிக்க வேண்டும். விஷ்ணு துர்க்கைக்கு செவ்வரளி மாலையை அணிவிக்க வேண்டும். மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலையை அணிவிக்க வேண்டும். ரோஜா மாலையையும் அணிவிக்கலாம். குலதெய்வம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரோஜா மாலையை அணிவிக்க வேண்டும். ஜீவசமாதிகளுக்கு மல்லிகை மாலையை அணிவிக்க வேண்டும். அம்பாளுக்கு ரோஜா மாலை அல்லது செவ்வரளி மாலையை அணிவிக்க வேண்டும். சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்திற்கும் மல்லிகைப்பூ மாலையை அல்லது ரோஜாப்பூ மாலையை அணிவிக்க வேண்டும். உக்கிரமான பெண் தெய்வங்களுக்கு 27 அல்லது 58 அல்லது 108 எலுமிச்சை பழங்களால் மாலையை கட்டி அணிவிக்க வேண்டும். அதே சமயம் அம்மன் கோவில்களில் ஒருபோதும் எலுமிச்சை பழங்களை அறுத்து அதில் தீபம் போடக்கூடாது. நவீன கால மூடநம்பிக்கையாக இந்த பழக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவிவிட்டது. இந்த உக்கிரமான பெண் தெய்வத்திற்கு ஒருபோதும் ரோஜா மாலையை அணிவிக்க கூடாது. பைரவருக்கு ரோஜா மாலை அல்லது செவ்வரளி மாலை அணிவிக்க வேண்டும். மிளகு வடை மாலையை செய்தும் அணிவிக்கலாம். மிளகு வடையை 8 மடங்குகளில் செய்த மாலையாக கொதித்து அணிவிக்கலாம். சூரிய பகவானுக்கு தாமரை மாலையை அணிவிக்க வேண்டும். சந்திர பகவானுக்கு தாமரை மாலை அல்லது மல்லிகை மாலையை அணிவிக்க வேண்டும். செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலையை அணிவிக்க வேண்டும். ராகு பகவானுக்கு அருகம்புல் மாலையை அணிவிக்க வேண்டும். புதன் பகவானுக்கு மறிக்குழந்து மாலையை அணிவிக்க வேண்டும். சுக்கிர பகவானுக்கு மல்லிகைப்பூ மாலையை அணிவிக்க வேண்டும். கேது பகவானுக்கு அருகம்புல் மாலையை அணிவிக்க வேண்டும். சனி பகவானுக்கு பச்சை அல்லது வாடாமல்லி மாலையை அணிவிக்க வேண்டும். குரு பகவானுக்கு செவ்வந்தி மாலையை அணிவிக்கலாம். எந்த கடவுளுக்கும் ஜீவசமாதிக்கும் கேந்தி பூவை ஒருபோதும் அணிவிக்க கூடாது. எந்த ஒரு சுபகாரியத்திற்கும் கேந்திப்பூ உகந்தது அல்ல. தமிழ்நாட்டில் பலர் இறை வழிபாட்டிற்கு கேந்திப்பூவை பயன்படுத்தி வருகின்றனர். இது மிகவும் தோஷத்தையும் கடுமையான பாவத்தையும் நமக்கு தரும். அதே போல் பூமாலையை வாங்கும் போது பேரம் பேசாமல் வாங்க வேண்டும். தோஷ நிவர்த்திக்கு என்று நவக்கிரக கோவிலுக்கோ அல்லது பைரவ சன்னதிக்கோ செல்லும் போது கைப்பட உரிய பூக்களை வாங்கி தோஷமுள்ளவர் மாலையாக கோர்ப்பது அவசியம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.